நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமையல் எண்ணெய். முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு எண்ணெய், எண்ணெய் காய்ச்சிறது. எண்ணெய் பார்த்துட்டு என்னடா இவங்க இந்த எண்ணெயை தைச்சு இப்படி முடி இவ்வளோ இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு முடியல, ஏன்னா நான் வந்து 20 வருஷம் ஆச்சு எண்ணெய் வச்சு தலைக்கு. ஏன்னா எனக்கு எண்ணெய் வச்சாவே வந்து தலைவலி வரும், அதனால் பயந்து எண்ணெயே வைக்காம விட்டதால என் முடியெல்லாம் போயிடுச்சு, கொட்டு போயிடுச்சு. ஆனால் என் பொண்ணுக்கு இதை என் பையனுக்கெலாம் காய்ச்சி காய்ச்சி கொடுத்து அவங்களுக்கு முடி செமையாக இருக்குங்க, அதனால் ரொம்ப நல்லா இருக்கேன்றதால இந்த எண்ணெய் அடிக்கடி காய்ச்சிருவோம். சரி, அது உங்களுக்கும் போட்டு பண்ணி காமிக்கலாம். எப்படின்னா அந்த முடின்னு வயசுன்றது இல்லைங்க, வயசானவங்க கூட தேய்ச்சா கூட என் முடி வளரும் இது நல்லா. ஏன்னா வந்து எனக்கே தேய்ச்சா வளரும், ஆனால் அதில் நெல்லிக்காய் அதெல்லாம் குளிர்ச்சியான பொருள் இருக்கிறதால கொஞ்சம் தலைவலி ஒரு மூன்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் நான் இனிமேல் தேய்க்கணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. இனிமேல் தேய்ச்சி கொஞ்சமாவது முடியே இருக்கிறதையாவது நல்லா வச்சுக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எனக்கு இது வந்து 1.5 லிட்டர் எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய். இது வந்து எங்கள் வீட்டில் நெத்து தக்காய் விழுந்து விழுந்து அதை சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்த எண்ணெய். 1.5 லிட்டர் இந்த எண்ணெய் இருக்குது. 1.5 லிட்டர் எண்ணெயும் நான் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை இப்போ காமிக்கிறேன். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி நெல்லிக்காய் 1/5 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை எடுத்துகிட்ருக்கேன். அது மாதிரி வெங்காயம் 7-9 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் நல்லாயிருக்கும், குளிர்ச்சியும் முடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கரஞ்சீரகம், இது 50 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அது மாதிரி செம்பருத்தி பூ 30 பூ எடுத்துகிட்ருக்கேன். இது கடையில் கூட கிடைக்கும், நீங்கள் போனீங்கன்னா பூ கடையில் வாங்கிக்கலாம். அது மாதிரி பாதாம் 25 பாதாம். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. சேர்க்காதீங்க, தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் மட்டும் கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது சின்ன மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். இன்னொன்று வந்து இது நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துருக்கதால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. முதல்ல நெல்லிக்காயை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஒன்று போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போடுறேன். இதை கொஞ்சம் தெரிக்கும் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் கருகிற மாதிரி தான் ஆகும், கருப்பாகும். அந்தளவுக்கு இதை நல்லா எண்ணெயில் வேக விட்டுறணும், தண்ணி சத்து போயிடணும், அந்த கலர் மாறிடணும். எண்ணெய் அந்த மாதிரி வந்து வர வரைக்கும் இதை கொஞ்சம் எண்ணெயில் விடணும். கொஞ்சம் லேட் தான் ஆகும். சின்னதாக தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இப்படி சின்னதாக வச்சு வேக விட்டால் தான் அந்த சத்தெல்லாம் உள்ளே இறங்கும். இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கு. சின்னதுலேயே தான் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு சின்னதுலேயே வைங்க. பெருசில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகி போயிடும், அதில் சத்தெல்லாம் இறங்கவே இறங்காது. பாருங்கள் இன்னமும் கருகலாம் இல்லை, அந்த கலர்லேயே தான் இருக்குது. சின்னதில் வச்சு கொதிக்க விடுங்க. இது எப்படி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்னா, அந்த கொதிப்பு இருக்குல்லங்க, இதெல்லாம் அடங்கி அந்த மேலே வந்து அந்த நுரை இருக்காது. நுரை இல்லாமல் அப்படி அடங்கி போயிடும் சத்தம் இல்லாமல். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இறக்கலாம். முதல் இருந்ததுக்கு பாருங்கள், நுரை அடங்கிருச்சு. முதல் அளவு கொதிக்கலை, மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படின்னா வந்து அந்த இந்த கொதி லைட்டாக இருக்கும், ஆனால் வந்து இது வந்து மணல் மாதிரி ஆயிருக்கணுங்க. அப்படி மணலை தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும், வர வர வரன்னு அந்த மாதிரி மணல் மாதிரி இது ஆயிருக்கணும். ஆயிருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அது கொதிக்கணும். கொதிக்க விட்டு காமிக்கிறேன். இதை வந்து இறக்கி வச்சு அடுத்த நாள் ஆறி இருக்கும். நல்லா நைட்டில் பண்ணிங்கன்னா இறக்கி வச்சுருந்தேன், அடுத்த நாள் நல்லா ஆறி இருக்கும். ஆறணும்னா அது மேலே வெள்ளை துணி கட்டிடுங்க. நல்லா டைட்டாக வெள்ளை துணியை கட்டி, வெள்ளை துணியை ஒன்று போட்டு அதில் இன்னொரு கயிறு போட்டு கூட நீங்கள் டைட்டாக கட்டிடலாம். வெள்ளை துணியை கட்டி வெயிலில் முடிஞ்ச 1 நாளைக்கு 1-5 மணி நேரம் வெயிலில் 3 நாள் வெயில் வச்சிங்கன்னா அதோடய எஃபெக்டே தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நாள் வெயிலில் வெயில் போதும். அப்படி மழை வைக்க முடியலன்னா பரவாயில்ல, ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் வெயில் இருக்கும்போது இந்த 3 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது மணல் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், இது போதும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சட்டியிலே வச்சிங்கன்னா இன்னும் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஒரு அகலமான இருப்பு சட்டியில் ஊற்றிடுறேன். ஆறிடணும் அப்படி, இது இப்போ ஆறிடணும். அதனால தான் இருப்பு சட்டியில் ஊற்றிருக்கேன். ஆறணும்னா ஒரு மூடி போட்டு வச்சுட்டு போயிடுவேன். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும். இது ஸ்பூனில் எடுத்திங்கன்னா எண்ணெயோட கலர் கருப்பாக இருக்காது. இந்த பாருங்க, கருப்பாக இருக்காது, கோல்டு கலரில் வரும், எல்லோ கலரில் எண்ணெய். அதனால் இப்படி எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டு இதை ஆறு மூடி போட்டு போயிருங்க.
இப்ப இத மூணு நாள் நான் வெயில வச்சுவேன். வெயில் அடிச்சா நல்லா வெயில் வந்ததுன்னா ஏன்னா மருந்து போற அளவுக்கு வெயில், வெயில் அடிச்சா மூணு நாள் இதே சட்டியில ஊத்தி மேல வெள்ளை துணி கட்டி வெயில வச்சிருவேன். வச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து வடிகட்டுறது. ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வீட்டுல வேற ஒயிட் கலர் கிளாத் இல்லைன்னா கூட பரவாயில்ல, புடவை காட்டன் புடவை இருக்கும் இல்லை வேண்டாம்னு வச்சுருப்போம், காட்டன் புடவை நிறைய புடவை மெத்துன்னு புடவை, அந்த புடவையில நல்லா ரெட்டை ரெண்டு இதாக கட் பண்ணி அதில் சட்டியில் இப்படி ஒரு சட்டியில் வச்சு கிளிப் போட்டுருங்க. சுற்றி கிளிப் போட்டு இதை ஊற்றுனீங்கன்னா அழகாக வழிஞ்சிரும். அதையும் மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வழிஞ்சுன்னா நல்லா வழிஞ்சிரும். அப்புறம் அந்த முடி துணியை எடுத்து ஒரு மூட்டை கட்டி நல்லா புளிஞ்சுன்னா நல்லா வந்துடும். அந்த புளிஞ்ச அந்த தூள் இருக்குல்ல அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே கொண்டு போய் இல்லைன்னா பாத்ரூம்லனால கூட உங்களுக்கு கொட்டும் கீழே, வெளியே கொண்டு போய் நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு உரசி தேங்க அந்த இதை தேய்ச்சிட்டு நல்லா தட்டி விட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதை உதிர்ந்துடும். அந்த பவுடராக இருந்தது உதிர்ந்துடும். உதிர்ந்துடும்னா நீங்கள் பாத்ரூமில் போய் குளிச்சிக்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிச்சிக்கலாம். இல்லை பாத்ரூமில் பண்ணிட்டேமா நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம் பாத்ரூம்னா பாத்ரூம்லேயே நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டு ஆனால் கீழே உதிர்ந்துடும். அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் பாத்ரூம் கொஞ்சம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எண்ணெய். அதே மாதிரி முடி கொட்டினா கூட ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு அஞ்சு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு ஒரு இலைன்றது அஞ்சு இலை போட்டுக்கோங்க. போட்டு அந்த கருவேப்பிலையோட வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. குட்டி கப்புங்க, ரவுண்டு கப் எடுத்துக்கோங்க. வெந்தயம் போட்டு அதில் பாலை ஊற்றிடுங்க. பாலை ஊற்றி அதில் இவ்வளவு தயிரை போட்டு உரைய விட்டுருங்க. மூடி காலையில் பார்த்தீங்கன்னா கெட்டியாக உறைஞ்சிருக்கும். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அந்த தயிரை அடிங்க. அடிச்சுட்டு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சுட்டு முடிஞ்சால் அப்படி குடிங்க. இல்லை என்னால் அப்படி குடிக்க முடியல அந்த திப்பி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, வடிகட்டிட்டு அதை குடிச்சுங்க. முடி சூப்பராக வளரும் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இன்னொன்றுங்க, நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து கட்டாயம் அமாவாசை பௌர்ணமி தேய்க்காதீங்க. ஏன்னா வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு இது தேய்க்கக்கூடாது. நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதால இந்த எண்ணெயை தலையில் தேய்க்கக்கூடாது. அதனால் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த எண்ணெயை தலையில் தேய்க்காதீங்க, மற்ற நாள்லாம் தேய்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். வாழ்வாக இருக்குங்க.